Let's see NPV calculation. Net present value is one. Summation of discounted cash inflow. Now, in the future, the cash inflow will discount for the summation. And the amount received from the EO investment in cash offer zero. This is NPV. Is that okay? See, if the cash inflow in the future is uneven or even, opening discount for the PV factor use. Okay, and you can sum that. அதே சமயத்தில் கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவலா இருந்தால் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவை நீங்க ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ் இன்ஃப்ளோ ஃப்ரம் த இயர் 1 டு இயர் n மல்டிப்ளை பை தி ஆன்டி ஃபேக்டர். ஆ இது மட்டுமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டேரக்டா NPV கிடைச்சிரும். அன்னிவன் அந்த என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்றுக்கும் பி ஃபேக்டர் போட்டு 60,000 பி ஃபேக்டர் இதெல்லாம் போட்டு சம் பண்ணுவீங்க. அதுல இருந்து நீங்க கேஷ் அவுட்ஃப்ளோ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்க வந்து ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம், வித் தி கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் காமன் அப்படின்னு சொன்னாக்க இதாவது லாஜிக். சோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, சோ இன் திஸ் கேஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ பீங் 40,000 ரூபீஸ் இயர் ஆஃப்டர் இயர் நீட் டு கெட் தி ஆன்டி ஃபேக்டர் அட் தி ரேட் ஆஃப் 10%. 10% இஸ் தி ஆன்டி ஃபேக்டர் பார்க்கணும், நாட் பி ஃபேக்டர். ஆன்டி ஃபேக்டர் இஸ் நதிங் பட் சம்மேஷன் ஆஃப் தி பி ஃபேக்டர் ஃபார் ஆல் தி 4 இயர்ஸ். Hope the anti factor in this case be 3.16 9 3.16 9 usually example book through all the in the technique of a paragraph price is calculating that so 3.169 minus cash outflow over 1 lakh cash outflow be 1 lakh. So, your ultimate NPV here will be 26,760.